அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் வந்து நேட்டா அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் டெஸ்ட், அதாவது இந்தியாவில் நம்ம வந்து B.Arch-னு சொல்லப்படுற ஆர்கிடெக்சர் கோர்ஸ் சேரணும்னா கண்டிப்பாக இந்த நேட்டா நுழைவுத் தேர்வு எழுதியிருக்கணும். அதை பற்றி தான் நான் வந்து விரிவாக சொல்ல போகிறேன். ப்ளஸ் இந்த வருஷம் எப்படி நடக்க போகுதுங்கிறத பற்றியும் சொல்ல போகிறேன். வழக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா நேட்டா வந்து வருஷத்துக்கு ரெண்டு முறை நடக்கும். அந்த ரெண்டு முறையும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு முறை எடுத்துக்கலாம். ரெண்டு முறை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எது பெஸ்ட் ஸ்கோரோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் ரெண்டு டெஸ்ட்டுக்குமே இன்னும் டைம் இருக்குது. ஒன்று வந்து 29th August நடக்க போகுது, அதுக்கு வந்து 12th August வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம். அதற்கு அடுத்த டெஸ்ட் வந்து செப்டம்பரில் இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நான் டேட் அனௌன்ஸ் பண்ணலை. அதனால் ஒன்று மிஸ் பண்ணால் கூட ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை சில பேர் நான் ரெண்டையும் எடுத்துக்கிட்டு அதில் பெஸ்ட் ஸ்கோர் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை செய்யலாம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க இந்த தேர்வு வந்து COA-னு சொல்லப்படுற கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அவங்க தான் இந்த தேர்வை நடத்துகிறாங்க. அதாவது எப்படி ஒரு MBBS-க்கு வந்து மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து கண்ட்ரோல் பண்ணுதோ அந்த மாதிரி ஆர்கிடெக்சர் படிப்பை நெறிப்படுத்துறதுங்கிறது COA-னு சொல்லப்படுற கவுன்சில் ஆஃப் ஆர்கிடெக்சர் அவங்க தான் கடந்த பல வருடங்களாக இந்த NATA நுழைவுத் தேர்வு வந்து நடத்திட்டு இருக்காங்க. இந்த வருடத்தை பொறுத்தவரையிலும் கோவிட் சூழ்நிலை இருக்கிறதால ஆன்லைனில் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காங்க. இந்த ஆன்லைனில் நடத்துகிறதே ரெண்டு வகை இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் இடத்துலேருந்து உங்கள் வீட்டில் இருந்தோ நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தோ ஆன்லைனில் எழுதலாம். இல்லை சார், எனக்கு வந்து சிஸ்டம் வசதி இல்லை, நெட் வசதி இல்லைன்னு சொன்னீங்கனாக்க அவங்களே ஒரு சென்டர் அலாட் பண்ணி கொடுக்குறாங்க, அங்கே போய் ஆன்லைன் டெஸ்ட் எழுதலாம். ஸோ இதில் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு டெஸ்ட்டுக்கு ஒரு 10-12 நாளைக்கு முன்னால் ஒரு மாக் டெஸ்ட்டை ஏற்பாடு பண்ணுறாங்க. மாக் டெஸ்ட் என்னான்னு கேட்டிங்கனாக்க இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வீட்டில் இருந்தே ஆன்லைனில் எழுதி ஒரு பயிற்சி எடுத்துக்கலாம். ஸோ தட் அது வந்து ஒரு புதுசாக போகும்போது அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக அவங்களுக்கு இருக்காது, அந்த வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. சரி, யாரெல்லாம் எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 10+2 பேட்டர்னில் +2 முடிச்சிருக்கவங்க, மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த மூணு சப்ஜெக்ட்ஸும் கண்டிப்பாக இருக்கணும். இந்த மூணு புட்டுகெதர் 50% அக்ரிகேட் இருக்கணும். மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியோட ஆவரேஜ் எடுத்திங்கன்னா 50% கண்டிப்பாக அதில் இருக்கணும். சப்போஸ் வந்து இந்த டிப்ளமா ஹோல்டர்ஸ் 10th முடிச்ச நேரம் 3 வருஷம் டிப்ளமா பண்ணுவாங்க பாருங்கள், அவங்களும் எழுதலாம். இந்த ரெண்டு பேரும் எழுதுறதுக்கான வசதிகள் உண்டு. பட் இதில் வந்து இந்த லேட்டரல் என்ட்ரி கான்செப்ட்லாம் கிடையாது. இன்ஜினியரிங்கில் வந்து டிப்ளமா முடிச்சவங்க நேரடியாக போய் 2வது வருஷத்தில் சேருவாங்க பார், அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. ஆர்கிடெக்சரை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு சேர்ந்தாங்கன்னா 5வது வருஷம் வரைக்கும், அதுதான் ஒரே கான்செப்ட். சரி, இப்போ இந்த வருஷம் எழுதுகிறோம் இல்லையா, ஆகஸ்டில் ஒருத்தரவை எழுதலாம், செப்டம்பரில் ஒருத்தரவை எழுதலாம்னு சொல்லப்படுது இல்லையா. இந்த ரெண்டில் எந்த ஸ்கோர் பெஸ்ட்டோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த ஸ்கோரு இந்த வருஷத்து அட்மிஷனுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். முதல்ல எப்படின்னு கேட்டிங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் அந்த ஸ்கோரை வச்சுக்கலாம், இப்போ அப்படி கிடையாது. இந்த வருஷம் நீங்கள் எழுதுகிற டெஸ்ட்டோட ஸ்கோரு 2021 அட்மிஷனுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து பயன்படுத்த முடியும். இப்போ வந்து நான் உங்களுக்கு சொன்னேன், வீட்டில் அல்லது இருக்கிற இடத்துல ஆன்லைனில் எழுத வசதி இல்லாதவர்கள் கேட்டால் இவங்க சென்டர் அலாட் பண்ணி தராங்கன்னு சொன்னேன் இல்லையா. அந்த சென்டர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 9 பிளேஸில் இருக்க போது, சென்னை, கோவை, ஈரோடு, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, மதுரை, வேலூர், நாகர்கோயில் இந்த 9 இடங்களில் மட்டும்தான் சென்டர்ஸ் நீங்கள் கேட்க முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டெஸ்ட் இந்த வருஷத்தோட ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து 29th August, இது பல முறை போஸ்ட்போன் பண்ணப்பட்டது, இப்போ வந்து கடைசியாக 29th August. இதுக்கு 12th August வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரி, டைமிங் பார்த்தீங்கன்னாக்க காலையில் 10-12 வரைக்கும் நீங்கள் உங்கள் இடத்துலேருந்தே எழுதுறதுக்கான டெஸ்ட்டு. அதற்கு பிறகு 2வது செஷன் ஒன்று வைக்கிறாங்க, அது 12:30 to 2:30 வரைக்கும். அதை வந்து நீங்கள் உங்கள் இடத்துலேருந்தும் எழுதலாம், நீங்கள் கேட்டிருக்க சென்டர்லேயும் போய் எழுதலாம். இந்த இதுதான் அடிப்படை. ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டெஸ்ட்டோட ஒட்டுமொத்த நேரம் 2 hours, ஒட்டுமொத்த மார்க்ஸ் வந்து 200 marks. இந்த வருடம் நீங்கள் இப்போ இந்த 29th August எழுதுறீங்க பாருங்கள், சுட சுட 3rd September ரிசல்ட் போட்டுடுறாங்க உங்களுக்கு வந்து. ஸோ உங்கள் கையில் வந்து உரிய டைமில் உங்கள் ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு இன்னொரு டெஸ்ட் எழுதுறதுனா கூட இது எனக்கு திருப்திகரமாக இல்லை அப்படின்னா கூட எழுத முடியும். சரி, இப்போ இந்த 200 marks 2 hours சொன்னேன் இல்லையா, இதை வந்து 2 parts பிரிக்கிறாங்க, Part A, Part B. பார்ட் ஏ வந்து 125 mark, 125 marks. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்க
டெஸ்ட் ஆன் காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் ஃபார் ட்ராயிங் அண்ட் விஷுவல் கம்போசிஷன். அதாவது இந்த ஆர்கிடெக்சர் படிப்புங்கிறதே ட்ராயிங் சார்ந்தது. ஸோ அந்த ட்ராயிங் ஸ்கில்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத டெஸ்ட் பண்ணுறது தான் அந்த பார்ட்டியே. அதனால தான் இதனோட வெயிட்டேஜ் வந்து 125 marks. இதை வந்து நீங்கள் வந்து 72 minutes எழுதணும், 1 hour 12 minutes இதை நீங்கள் எழுதணும். மொத்தம் 10 questions இருக்கும். இது வந்து காம்பினேஷன் ஆஃப் பிடிக்யூ எம்சிக்யூ, அதாவது ப்ரிஃபரன்ஷியல் டைப் ஆஃப் கொஸ்டின்ஸும் இருக்கும், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கும். இந்த 10 questionsக்கு 125 marks சொன்னேன்ல, இது எப்படி பிரிக்கிறாங்கனாக்கா, ஒரு கொஸ்டினுக்கு 17 marks, அப்புறம் வந்து 3 questionsக்கு ஈச் 16 marks. ஸோ அது ஒரு 48 18 17 65, பிறகு 6 questionsக்கு 10 10 marks. இதுதான் எம்சிக்யூன்னு சொல்லப்படுற மல்டிபிள் சாய்ஸ். மொத்தம் 125 marks. சரி, இந்த காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ் ஃபார் ட்ராயிங் அண்ட் விஷுவல் கம்போசிஷனில் அப்படி என்ன டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய ட்ராயிங் ஸ்கில்ஸ் சம்மந்தப்பட்ட காம்போசி 2D 3D, ஜாமெட்ரி, ஷேப்ஸ், கலர் தியரி, அப்புறம் வந்து கிராஃபிக்கல் சிமிலாரிட்டிஸ், இது இதெல்லாம் தான் முழுக்க முழுக்க சுற்றி சுற்றி வரும். இதை சார்ந்து இது வந்து எழுத போகிறீங்க. அடுத்து பார்ட் பியில் என்ன இருக்கும்னா, ரெண்டு விஷயங்கள் இருக்கும். ஒன்று வந்து நம்ம PCM சொல்லப்படுற ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ், இந்த சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற அடிப்படைகள். அதற்கு அடுத்து ஜென்ரல் ஆப்டிடியூடு, இந்த ரெண்டுக்கும் இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங்னு இருக்கும், இது ரெண்டுக்கும் சேர்த்து வந்து ஒரு 75 marks. அதில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ்க்கு வந்து மொத்தம் 15 questions, ஒரு க்வெஸ்சனுக்கு 1.5 marks, மொத்தம் 22.5 marks. அடுத்து இந்த ஜென்ரல் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங் இருக்கு பாருங்க, அதில் 35 questions, ஒன்றுக்கு 1.5 marks. ஸோ மொத்தம் 52.5 marks. ஸோ இந்த 52.5 22.5 சேர்த்திங்கன்னா 75 marks. இதுக்கு முழுக்க முழுக்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஒரே ஒரு ஆறுதல், எங்கேயுமே உங்களுக்கு நெகட்டிவ் ஸ்கோரிங் கிடையாது, தப்பாக போச்சுன்னா நெகட்டிவ்ங்கிறது கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆறுதல். ஸோ ஆக மொத்தம் பார்ட் ஏவோட 125, பார்ட் பியோட 75, மொத்தம் சேர்த்திங்கனாக்கா 200 marks, 2 hours. இந்த 2 hours பார்த்தீங்கன்னாக்க, ஃபஸ்ட்டு வந்து நான் 72 minutes சொன்னேன், அந்த 72 minutes பிறகு 3 நிமிஷம் பிரேக், சரிங்களா? 3 நிமிஷம் பிரேக்குக்கு பிறகு கண்டினியூஸாக படுத்தது, அந்த 3 நிமிஷம் பிரேக்கையும் சேர்த்து தான் 2 hours ஆக்சுவலாக. இப்போ வந்து இந்த கொஸ்டின்ஸில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் மேட்டர் இருக்குது, என்னென்னா இது எல்லாமே டைம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ். டைம் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னா, அவங்களே ஒரு ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்லைனில் டைம் அலாட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த கொஸ்டின்ஸுக்கு 1 minute, 1 minute இந்த கொஸ்டின் தாண்டி அடுத்த கொஸ்டினுக்கு போயிடும். அப்போ நீங்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் ஆன்சர் பண்ணலன்னு வச்சிங்களேன், அடுத்ததுக்கு போயிடும். திரும்ப நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கெலாம் போயிட்டு வந்துட்டு இருக்க முடியாது. 6வதுலேருந்து நான் 1வதுக்கு வரேன், 1வதுலேருந்து 5வதுக்கு வராது மாதிரி பண்ண முடியுங்க. அது போகிற போக்கில் அதே ஆர்டரில் மட்டும்தான் நீங்கள் வந்து எழுத முடியுமே தவிர, ஸோ அதில் கொஞ்சம் ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் வந்து. சரி, இதெல்லாம் எழுதி முடித்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரிசல்ட் ஃபார்மெட் எப்படி தெரியுமா வச்சுருக்காங்க, உங்களுக்கு எப்படி கொடுப்பாங்கன்னா, ஒரு ஒரு பார்ட்ஸ்லேயும் உங்களுக்கு என்ன மார்க்ஸ் வாங்கியிருக்கிறீங்க, அந்த 125 எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க பார்ட் ஏ, 75 எவ்வளோ வாங்கியிருக்கிறீங்க பார்ட் பி, டோட்டலாக 200 எவ்வளோ வாங்கியிருக்கீங்க. இது இதை தவிர வந்து நீங்கள் இந்த இதில் பாஸாக ஃபெயிலாக, ஓ இதில் பாஸாக ஃபெயிலாக வேறு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் இருக்குது, குவாலிஃபையிங்னு ஒன்று இருக்குது. அதாவது பார்ட் ஏல 125 நீங்கள் மினிமம் 32 marks வாங்கியிருக்கணும், விச் மீன்ஸ் அரவுண்ட் 25%. அதேமாரி பார்ட் பியில் 75 நீங்கள் மினிமம் 18 marks வாங்கியிருக்கணும், விச் மீன்ஸ் அதுவும் அரவுண்ட் 25%. இது ரெண்டும் வாங்கியிருந்தால் தான் நீங்கள் குவாலிஃபையிங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஏன்னா அந்த குவாலிஃபைங் இல்லைன்னா நீங்கள் ஒரு ஆர்கிடெக்சர் கோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது. வேறஸ் அந்த ஸ்கோர்ஸ் எப்படி வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அது அந்தந்த வருஷத்தோட முடிவுகளை பொறுத்தது. அதாவது இந்த வருஷம் இவ்வளோ இருந்தால் கிடைக்கும், அந்த வருஷம் எவ்வளோ இருந்தால் கிடைக்குங்கிற அனாலிசிஸ் எல்லாமே, அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் வந்து இந்த வருஷத்தோட ரிசல்ட்ஸ் வந்த பிறகு தான் ஆன் த ஹோல் கண்ட்ரி முழுக்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கிற கம்பேரிசன்லாம் வந்து ரிசல்ட்ஸ் வந்த முறைக்கு தான் பண்ண முடியும். ஆனால் இந்த பாஸ் ஃபெயில் மட்டும் உடனடியாக சொல்லிவிடுவாங்க, அண்டு உங்களோட குவாலிஃபையிங் மார்க்ஸ் என்னங்கிறதையும் சொல்லிவிடுவாங்க.
ஸோ இதுதான் ஒட்டு மொத்தமாக அடிப்படையில் நேட்டா அப்படிங்கிற நுழைவுத் தேர்வை பொறுத்தவரை நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. இந்த ஸ்கோரை வச்சுக்கிட்டு திரும்ப நீங்கள் வந்து நம்ம அனானுசிட்டி நடத்துகிற கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அவங்க உங்களுடைய ப்ளஸ் டூ மார்க்ஸ், ப்ளஸ் டூவாக இருந்தாக்க ஒட்டு மொத்த ப்ளஸ் டூ மார்க்ஸை 200 எடுத்துக்குவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் மாதிரி மேத்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் கிடையாது, அது எலிஜிபிலிட்டி இருக்குது. ஆனால் வந்து நீங்கள் இப்போ சிபிஎஸ்சி இருந்தால் 500 எழுதுவாங்க, நீங்கள் வந்து தமிழ் இங்கிலீஷ் உள்பட 600 எழுதுவீங்க, அந்த ஒட்டு மொத்தத்தை 200 கன்வெர்ட் பண்ணிக்குவாங்க. இதே டிப்ளமா வந்தாக்க அவங்களோட 6 செமஸ்டரையும் சேர்த்து 200 கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. அந்த 200 மார்க்ஸ், இந்த நேட்டா ஸ்கோர் 200 மார்க்ஸ், 400க்கு தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். ஆனால் புரிஞ்சுக்கங்க, நேட்டா இல்லாமல் ஆர்கிடெக்ட் ஆக முடியாது. ஸோ இதுவரை அப்ளை பண்ணாமல் இருந்தால் கூட உங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து அப்ளை பண்ணி இதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். இதே இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதை எல்லாமே இந்த நேட்டா சைட்லேயே உங்களுக்கு வந்து இருக்குது வந்து. ஸோ இதுதான் நான் வந்து நேட்டா பற்றி உங்களுக்கு சொல்ல விரும்பின தகவல். நான் இதுவரைக்கும் சொன்ன தகவல்கள் நேட்டா பற்றி, இதை தாண்டின இன்னும் விரிவான தகவல்கள் எல்லாமே நேட்டாவோட அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்குது. அதை சொல்கிறேன், www.nata.in. ஸோ www.nata.in இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. அதில் போனீங்கன்னா நான் சொன்ன விவரங்களை தாண்டின இன்னும் மேலதிக கூடுத விவரங்களுமே விரிவாக இருக்குது, அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதை தாண்டி உங்களுக்கு நேட்டா பற்றி எந்த சந்தேகங்கள் இருந்தாலும், கல்வி சார்ந்த வேறு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உடனுக்குடன் பதில் சொல்வேன். டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸியில் இருக்கிற ரமேஷ் பிரபா எஜுகேஷனுங்கிற பிளேலிஸ்ட்டில் விரிவாக எல்லா கோர்சஸ் பற்றின வீடியோஸும் இருக்குது, பாருங்கள். டைம்ஸ் ஆஃப் கேலக்ஸி யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.